இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ் போகிற வச்சிக்கலாம். ரெண்டு டம்ளர் பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி எடுத்துக்க, இது அரைக்கல அரிசி, இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறுறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் அவளும் ஊற வச்சுக்கணும். அதாவது நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அவளும் கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டால் போதும். இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி வச்சுக்கிற அவளையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எந்த அளவுக்கு ஆபத்துக்கு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டு 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுகர் போட்டு நல்லா கையிலேயே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். எந்த அளவுக்கு 8-10 மணி நேரம் கூட ஆகலாம். எந்த அளவுக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மறுபடியும் மாவு நல்லா பொங்கிடுச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆப்பத்துக்கு வந்து நல்லா மாவு பொங்கணும். இப்போ இது கூட ஒரு தேங்காய் தண்ணி, தேங்காய் அரைச்ச தண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் உடைச்ச தண்ணி, தேங்காய் தண்ணி வச்சு நீங்கள் செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும். அரைக்கும் போதே ஊற்றி கலக்கி வச்சுட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் மாவு அரைக்கும் போது, நான் இன்றைக்கி காலையில் தான் உடைச்சேன், அதனால தான் இப்போ ஊற்றி கலந்துக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஆப்பம் இன்றைக்கி தேவைப்படுதோ அதுக்கு தந்தப்பறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இல்லை தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்துலேயுமே தேங்காய் பால் ஊற்றிட்டோம்னா நம்ம 2 நாளைக்கு வச்சோம்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தேங்காய் பால் ஊற்றி கலந்து காலையிலேயும் நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் தானே, நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் வச்சுருக்கிறேன். இப்போ ஆப்பு சுட்டுக்கலாம். மாவு வந்து இந்த பதத்துக்கு கலந்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஆப்பு சட்டி காஞ்சிட்ருக்கு, ஊற்றிடலாம். நல்லா சுற்றி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே மூடி போட்டு அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணியே வேக விடலாம். இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சோடா இப்போ எதுவுமே போடாமல் நல்லா வந்துருக்கு பாருங்க. அப்படியே எடுத்துடலாம். சூப்பரான ஆப்பம் ரெடி. இப்போ பாருங்கள், ஆப்பம் சூப்பராக நல்லா ஓரமெல்லாம் நல்லா முறுமுறுன்னு சாஃப்டாக நடுவில் வந்து நல்லா பஞ்சாட்டம் இருக்கும் அந்த ஆப்பம். இதுக்கு வந்து கடலைக்கறியும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கடைசல், இது ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன், கத்திரிக்காய் கடைசல், இதுவும் தேங்காய் பாலை வச்சுருக்கிறேன். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் செய்யுங்க. சோடா எதுவுமே தேவையில்லாமையே நம்ம போடாமையே நல்லா சாஃப்டாக வரும். இதுபோல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.